புதுவையில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. தற்போது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூரில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு அவ்வப்போது ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று நேற்று தினம் முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோரம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் இருப்பதன் காரணமாக மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும், ஒரு சில பகுதிகளில் ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்திற்கேற்ப மீனவர்கள் கவனமாக பயணிக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.